வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கோடநாடு கொலை மற்றும் கொள்ளை வழக்கில் அடுத்த கட்டமாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளரிடம் தனிப்படை போலீசார் துருவி துருவி விசாரணை நடத்தி வருகிறார்கள். அடுத்து சிக்கப்போவது யார்? ஆறுக்குட்டி, சசிகலா, சஜீவன், சிபி, இப்போது பூங்குன்றன். கோடநாடு மர்மத்தை உடைக்க புயல் வேகத்தில் செயல்படும் தனிப்படை, விசாரணை செல்லும் பாதை என்ன? பல திருப்பங்களை சந்தித்த கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை தீவிரமடைந்துள்ளது. கடந்த இரண்டு வாரங்களாக தனிப்படை போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இந்த வழக்கில் இதுவரைக்கும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்படாதவர்களை அடுத்தடுத்து விசாரித்து வருகிறார்கள். முன்னாள் எம்எல்ஏ ஆறுக்குட்டி, அவருடைய மகன் அசோக், தம்பி மகன் பாலாஜி, ஆறுக்குட்டி உதவியாளர் நாராயணன் ஆகியோருடன் விசாரணை நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அதிமுக அம்மா பேரவை மாவட்ட இணை செயலாளர் அனுபவ் ரவியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. சென்னை வந்த ஐஜி சுதாகர் தலைமையிலான தனிப்படை போலீசார் சசிகலாவிடம் இரண்டு நாட்கள் விசாரணை மேற்கொண்டனர். சசிகலாவிடம் விசாரித்து முடித்துவிட்டு கோவை திரும்பிய தனிப்படை போலீசார் கூடலூரை சேர்ந்த அதிமுக மாநில வர்த்தக அணி தலைவர் சஜீவனிடம் விசாரணை மேற்கொண்டனர். சஜீவனிடம் இரண்டு நாட்கள் விசாரணை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவருடைய சகோதரர் சிபியிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அதையடுத்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உதவியாளர் பூங்குன்றனிடம் தனிப்படை போலீசார் விசாரணையை நடத்தி வருகின்றனர். கோவை காவலர் பயிற்சி வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகத்தில் தனிப்படை போலீசார் பூங்குன்றனிடம் விசாரணை மேற்கொண்டனர். கோடநாடு, போயஸ் கார்டன் என்று ஜெயலலிதா தங்கியிருந்த இடங்களில் ஜெயலலிதாவின் நிழலாக இருந்தவர் பூங்குன்றன். ஜெயலலிதாவின் தினசரி நிகழ்ச்சி நிரல், விஐபிக்கள் சந்திப்பு ஆகியவற்றை பூங்குன்றன் கவனித்து வந்தார். ஜெயலலிதாவிற்கு வரக்கூடிய கடிதங்கள் அனைத்தையும் தொகுத்து அவருடைய பார்வைக்கு கொண்டு செல்வது உட்பட அனைத்து பணிகளையும் பார்த்து கொண்டவர் பூங்குன்றன். கோடநாடு பங்களாவில் பணிக்கு நியமிக்கப்பட்டவர்கள் குறித்தும், கோடநாடு பங்களாவில் உட்புற வேலைப்பாடுகளை செய்த சஜீவனின் பங்கு குறித்தும் பூங்குன்றனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சசிகலாவிடம் பெறப்பட்ட வாக்குமூலம், சஜீவனிடம் பெறப்பட்ட வாக்குமூலம், சிபியிடம் பெறப்பட்ட வாக்குமூலம் ஆகியவற்றை பூங்குன்றனிடம் ஒப்பிட்டு கேள்வி எழுப்பப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கோடநாடு பங்களாவின் ரகசியம் நிச்சயம் பூங்குன்றனுக்கு தெரிந்திருக்கும் என்று தனிப்படை போலீசார் நம்புகிறார்கள். விசாரணை வளையத்தில் அடுத்து சிக்கப்போவது யார்? மர்மம் உடைக்கப்படுமா?